கம்மா தான் ஐயா, அது ஓடையா? நிறைய மீன் கிடக்கும் போலயே, குதிச்சு குதிச்சு ஓடுதே. இதில் என்னென்ன மீனியாக கிடக்கும்? குறவை மட்டும்தான் கிடக்கு. குறவை மட்டும்தான் கிடக்குமா, வேற எதுவும் கிடக்காது? ஆ, இது இப்போ வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு போயிருவீங்களா? இதை சாப்பாடுக்கு, விற்பனைக்கு. விற்பனைக்குமா? எவ்வளோக்கு விற்பீங்க? பரோட்டா அந்த மாதிரி இருக்குன்னா கிலோ 200 ரூபாய்க்கு விற்றுறீங்களா? பருசாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சொன்னால் 100 ரூபா. 100 ரூபா இந்த நம்ம ஊர்லேயே விற்றுருவீங்களா? ஆ, அருப்புக்கோட்டை. அருப்புக்கோட்டைக்கு கொண்டு போயிருவீங்களா? உங்களுக்கு சொந்த ஊர் அருப்புக்கோட்டையா? சொந்த ஊர் பாலவனத்தம். இப்போ இங்கே இங்கே வந்துட்டு போயிடுவோம். போயிடுவீங்க? ஓ, இது மீன் பிடிக்கிறதுக்காகவே வருவீங்களா? இந்த இடம் மட்டும்தான் பிடிப்பீங்களா, இல்லை வெளியே நிறைய இது போல் பிடிப்பீங்களா? இது போல் நிறைய பிடிப்பேன். நாட்டு மரம் செடியை கொடுக்கும். நாட்டு இந்த குச்சி குளம், இந்த வேப்பழம். ஓகே ஓகே. நான் இந்த செடி, செந்தட்டி, கோரக்கிழங்கு. செந்தட்டி இங்கே கிடக்குதா? செந்தட்டி மருந்து தான் யூஸ் பண்ணுறாங்களா? என்ன மருந்து? யாது சொல்ல முடியாது. இங்கேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுப்பீங்க? இப்போ நீங்கள் இதை பார்த்தோன்னே பிடிச்சிட்டு போகிறீங்க. இந்த ஒன்று இருக்கியா? கை அப்படியே காட்டுங்க. சரிங்க. அதிகமாக எவ்வளோ, எத்தனை கிலோ ஐயா பிடிச்சிருக்கீங்க? 30 கிலோ வரைக்கும் 30 கிலோ வரைக்கும் பிடிச்சிருக்கீங்க. ஆ, இன்னைக்கு வலை கொண்டு வரல. மற்ற நாள் வலை கொண்டு வருவீங்களா? இப்போ இது போல் வேறு ஊரில் போய் பிடிப்பீங்க? பக்கத்தில் போய் பிடிப்பீங்க? ஆ, சரி சரிங்கய்யா. உங்கள் பேருங்கய்யா? என் பேர் கன்னியப்பன். கன்னியப்பன், பாலவனத்தம். பாலவனத்தம், சரிங்கய்யா.